அன்பு இருக்கிற இடத்துல தானே மகிழ்ச்சி இருக்க முடியும். அன்பு இல்லாத இடத்துல வந்து மகிழ்ச்சி சாத்தியம் இருக்குங்களா? அன்பு இல்லாத இடத்துல மகிழ்ச்சி இருக்குங்களா? ஜோஷ் ஒரு கற்பனை பண்ணி பாருங்க, அன்பே இல்லாத இடம் கொஞ்சம் கூட அன்பு கிடையாது. அன்பு இல்லைன்னா என்டர்டைன்மெண்டே கிடையாதுங்க. முதல்ல நீங்க முதல்ல உங்களை நேசிச்சிருக்கணும், இல்ல உங்களை சார்ந்திருக்கிறவங்களெல்லாம் நேசிச்சிருக்கணும். அப்பத்தானே ஒரு மகிழ்ச்சினா என்னன்னே தெரிஞ்சிருப்பீங்க. நீங்க ஒரு கொண்டாட்டம், ஒரு மகிழ்ச்சி, அந்த உணர்வுக்கே அந்த வேலையெல்லாம் போய் மகிழ்ச்சி எல்லாம் எட்டுறது உண்மையிலேயே. அதாவது சொன்ன, யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் வான் பற்றி நின்ற மறை பொருள் சொல்லிடின். நம்மள மாதிரியே மற்றவங்க எல்லாரும் இருக்கும்னு நினைச்சிட்டீங்கனாலே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட எல்லை இன்னும் விரிவடை. நாம மட்டும் இல்ல, நம்மளை போல மற்றவங்களும் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது, அது அன்பு இருந்தா தான் நடக்கும். அப்போ அன்பு இருந்தால் மகிழ்ச்சி வருங்க. இதுக்கப்புறம் இந்த மூன்றாவது நன்றி உணர்வு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய இடங்கள்ல இன்னைக்கு சொல்லப்படுதுங்க. இந்த சீக்ரெட் மூவிலையும் கூட சொல்லுவாங்க, கண்டிப்பாக நன்றி சொல்லணும், நன்றி கூட மனப்பூர்வமா சொல்லணுங்க. இன்னைக்கு பாருங்க, நிறைய அந்த பேங்க்ல எல்லாம் கூட பாத்தீங்கன்னா பேனா எல்லாம் எடுத்துட்டு வராம வருவாரு. அந்த சலான் ஃபில் பண்றதுக்கு யாரோ ஒருத்தர் கிட்ட பேனா வந்து அவர் கொண்டு வந்திருக்கணும். ஏன்னா இவர் பேனா இல்லாம வருவாருங்கிறதுக்காகவே ஒருத்தர் பேனா கூட வந்திருப்பாருங்க. அவர் எழுதி முடிச்சு கொஞ்சம் பேனா கொடுங்க பாரு, கொடுத்து வச்ச மாதிரி அதிகாரமா கேட்பாரு, வாங்குவார், எழுதுவார். சில சமயங்கள் அவங்களே ஜோப்பில் வச்சுட்டு போறவங்களாம் உண்டு. இதுக்காகவே உஷாரா பேனா மூடி கழட்டிட்டு பேனா மட்டும் கொடுக்குறவங்க எல்லாம் இருப்பாங்க. அந்த பேனா மூலமா எழுதிட்டு திருப்பி கொடுக்கும்போது தேங்க்ஸ்ன்னு கூட சொல்றது இல்லைங்க. அதை மீறி சொன்னா அது பெரிய கடனேன்னு சொன்ன தேங்க்ஸ். அவனுக்கு ஏதோ பிச்சை போடுற மாதிரி பேனாவே அவர்கிட்ட இருந்தா வாங்கியிருக்கிறாங்க இல்லைங்களா? அந்த ஒரு நன்றி உணர்வு கூட அந்த சமயத்துக்கு உதவி செய்திருக்கிறாங்க. அது அந்த பொருள் நம்மளது கிடையாது, நம்மளதாவே இருந்தால் அந்த சமயத்துக்கு பாருங்க என்ன சொல்றது, இங்கு தீர் போகாம கரெக்டா எழுதுற மாதிரி வச்சிருக்கிறோம் அப்படின்னு அது பெரிய விஷயம். நீங்கள் வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கும் நீங்க கண்டிப்பாக நன்றி உணர்வோடு இருக்கணும். நன்றி சொல்றது இல்லைங்க, இப்ப வந்து வெறும் மந்திரம் மாதிரி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் இன்னைக்கு எந்த ஒண்ணுக்குமே வந்து தேங்க்ஸ் அப்படிங்கிறது சும்மா சொல்லிட்டா அதோட வந்து வேலை முடிஞ்சிச்சு, அதுல ஒரு உணர்வே இருக்கிறது இல்லை அந்த சமயத்துல. பாருங்க, ஒரு பாமர மனிதன் வந்துங்க, ஒரு பாமர மனிதன் வந்து வெயில பாவம் நடந்து போயிட்டு இருக்காருன்னு வச்சுங்களேன், அந்த வழியா போறவரு டூ வீலர்ல போறவரு இறக்கப்பட்டு வண்டியில ஏத்திக்கிறாரு. நீங்க எங்க போகணும்னு சொல்லுங்க, நாங்க கொண்டு இறக்கி விடுறேன்னு சொல்றாரு. அந்த பாமர மனிதனுக்கு இங்கிலீஷ் தெரியாது, இங்கிலீஷ் தெரியாது. அவர் சொன்ன இடத்துல கொண்டு இறங்குறப்போ இறக்கி விட்டுறாரு, போயிட்டு வரேங்க. பாருங்க அவர் என்ன சொன்னாரு, நன்றி சொன்னாரு, போயிட்டு வரங்கிறது உணர்வு பூர்வமா சொல்றாரு. அவருக்கு நன்றி அப்படிங்கிறது தமிழ்ல சொல்றதுக்கும் தெரியாது, தேங்க்ஸ் இங்கிலீஷ் சொல்றதுக்கும் தெரியாது. ஆனா நன்றி வந்து அந்த வார்த்தையில் சொல்ற, போயிட்டு வரணுங்க அந்த கொண்டு வந்து விட்டவருக்கு அது ஒரு மனசு நிறைவு. அப்ப தேங்க்ஸ்னு வார்த்தையில எல்லாம் ஒண்ணும் கிடையாது, நன்றி உணர்வு இருக்கு பாருங்க. அந்த நன்றி உணர்வு ரெண்டு இதயங்களையும் வந்து எனக்கு இவ்வளவு தூரம் ஏத்திட்டு வந்திருக்கிறோம், ஒரு தேங்க்ஸும் கூட சொல்லாம போறாம என்னங்க, அந்த இருதயம் சுருங்கிரு. அடுத்தளவு வேற யாருக்கு உதவியே செய்யக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டிக்கு வந்துருவேன். அப்போ அந்த சமயத்துல கிடைத்திருக்கக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் நம்ம நன்றி, எல்லா இதுலயும் நன்றி நன்றி நன்றி. எந்த ஒண்ணுக்குமே பாருங்க, நம்ம இன்னைக்கு போட்டுக்கிற ட்ரெஸ் வந்து நம்மளுக்கு நம்ம பொருத்தமானதா கிடைச்சு, சுவையான உணவு கிடைச்சிருக்கு, நன்றி. பாருங்க, ஒரு நல்ல தரமான ஒரு சுக்கு காப்பி காலையில் வகுப்புக்கு துவங்கறதுக்கு முன்னாடி சுறுசுறுன்னு கொடுத்துருவேன், நன்றி. அது நம்மளுடைய இதுக்கு தேவைக்கு எல்லாமே எல்லாமே இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க வந்ததுக்கு அப்புறம் இங்க எதையுமே தயாரிச்சு உங்களுக்கு கொடுக்கல, எல்லாமே எல்லாமே இங்க தயாரா இருக்கு. ஆனா உங்களுக்கு வேணுங்கிறப்ப அந்தந்த இடத்துல அந்தந்த இடத்துல கிடைச்சிட்டு இருக்குது இல்லைங்களா? அதுக்கு நீங்க நன்றி உணர்வா இருந்தா போதும், நன்றி சொல்லணுங்கிறது கிடையாது. அதனாலதான் நன்றி உணர்வுனே சொல்லு, நன்றி உணர்வு. நன்றி சொல்லுங்கன்னு சொல்லல பாருங்க, நன்றி சொல்லுங்க நன்றி சொல்லுங்க. அந்த சீக்ரெட் மூவில கூட நன்றி சொல்லுங்கன்னு தான் சொல்றாங்க. நன்றி சொல்றது வந்து வெறும் ஜடமா சொல்றது ஒரு பிரயோஜனம் இல்லைங்க, ஜடமா சும்மா ஒரு ரோபோ மாதிரி. தேங்க்ஸ் இந்த இதுல எல்லாம் வந்து கம்ப்யூட்டர் வாய்ஸ் பேசு இல்லைங்களா, ரயில்வே ஸ்டேஷன்ல பயணிகளின் கனிவான கவனத்திற்கு அப்படின்னு எல்லாம் சொல்லு, கனிவே இருக்காது பாத்துருக்கீங்களா? அதாவது ரெக்கார்டட் வாய்ஸுங்க அது, அது அப்படித்தான் இருக்கும், ஜடம் மாதிரி இருக்கும். ஆனா உணர்வு என்பது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கலந்திருக்கணும். முதல்ல நீங்க ஒவ்வொரு தடவையும் சொல்ல வேண்டியதே இல்லைங்க, நீங்க வெளிப்படுத்திடுறீங்க, உங்க பாடி லாங்குவேஜ் வெளிப்படுத்தும். நீங்க அவனை சரியா வந்து இந்த பிரபஞ்சத்துக்கு தெரியப்படுத்துறீங்கன்னு நினைக்கிறீங்கன்னா இந்த சந்தோஷத்துக்கும் இந்த மகிழ்ச்சிக்கு இதுக்கெல்லாம் காரணமானவங்களுக்கு நீங்க நன்றி சொல்றதா இருந்தா வார்த்தையில கூட சொல்ல வேண்டியதுல, உணர்வு பூர்வமாக அதை வெளிப்படுத்திட்டு போயிடலாம். ஒரு பேனாங்க வச்சு எழுதுறீங்க இல்லைங்களா, இந்த பேனாவுக்கு கூட நீங்க நன்றி சொல்லணும். ஏன்னா இதுல இருந்து நீங்க சில விஷயங்களை வந்து நீங்க பயன்படுத்துறீங்களா, பதிவு பண்ணிக்கிறீங்க, இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த வகுப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட ஒருவேளை மறந்து போயிடலாம் இல்லைங்களா? அந்த சமயத்துல குறிப்பெடுத்து உங்களை எழுதி வைக்கிறதுக்கு அந்த இது பயன்படும். நீங்க போறப்ப எல்லாம் உங்களோட சேர்ந்து டிராவல் பண்ண ஒரு ஜடப்பொருள் தாங்க, ஜடப்பொருள் தான். ஆனா அதுக்கும் உங்களுக்குமான ஒரு இணைப்பு இருக்குது பாருங்க, உங்க கூட அது பயணிச்சிட்டு இருக்கு. இது நாளைக்கு பயன்படாம போகக்கூடிய காலகட்டத்துல கூட பாருங்க, உணர்வு பூர்வமா தூக்கி வீசணும், இவ்வளவு காலம் பயன்பட்டு. சில பேர் பாருங்க வெளியில இருந்து வருவாங்க இல்லைங்களா, வீட்டுக்குள்ள வருவாங்க, எப்பல வாசலை கலட்டி விடுவாங்க பாருங்க, இந்த டைரக்ஷன் ஒண்ணு போய் விழுக்கும், அந்த டைரக்ஷன் ஒண்ணு போய் விழுக்கும். எவ்வளவு அவமரியாதை தெரியுங்களா, அவ்வளவு அவமரியாதை. உங்களை அவ்வளவு நேரம் அதுதான் சம்மந்துட்டு இருந்திருக்குங்க, செப்பல் இருக்கு இல்லையா, அவ்வளவு நேரம் அதான் சம்மந்துட்டு. அதுக்கு நீங்க செய்யக்கூடிய நன்றி என்ன, நன்றி உணர்வு என்ன கேட்டீங்களா, அதை முறையை அதோட இடத்துல கொண்டு போய் வைக்கிறது, அதோட இடத்துல விட்டுறது, அது உங்களை நன்றியோட நினைச்சு பாருங்க. வழியில எந்த இடத்துலயா வார் அருந்து போகுது அப்படின்னாலே வந்து உங்களுடைய இதுக்கு எதிர்வினையை வந்து அது செயல்ல காமிக்குது. வார் அருந்து உங்களை நடுத்தடத்துல சிரமப்படுத்துது இல்லைங்களா? உண்மையாலுமேங்க, அந்த செப்பலோட வந்து ஒரு நன்றியோட நீங்க நடந்துட்டு இருந்தீங்கன்னா வழித்தடத்துல எங்கேயும் பாருங்க, ஒரு செப்பலுக்கு ஒரு வாயில் காலம் இருக்கு, அதுக்கு வரைக்கும் உலக மேல ஒண்ணும் பண்ண முடியாது, வாழ்நாள் முழுது ஒரு சிரிப்பு நம்ம வச்சுக்க முடியாது. ஆனா அருந்து போகும்போது நீங்க தொடக்கூடிய இடத்துல அந்த இடத்துலயே இதா இருக்கு,
நீங்க ஒரு பராமரிப்பு பண்ணிக்கிற மாதிரி உங்களை சிரமப்படுத்தாம ஒரு வேலையை செய்யுமே தவிர பாதியில உங்களுக்கு காலம் வராது. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அந்த விஷயம். ஒரு செப்பலை கூட பொறுமையா நம்மளால வந்து விட முடிய மாட்டேங்குது. அது கூட கூட நம்மளால அன்பு இல்லை. அது என்ன பண்ணிரும் நினைக்கிற உதாசீனம் இல்லைங்களா? ஒரு செருப்புக்கு கூட நம்ம மரியாதை இல்லை. ஒரு யோகி ஒருத்தரை சந்திக்கிறதுக்காக ஒருத்தர் போறாருங்க, ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி போயிருக்கிறாரு. இங்க நம்ம பேசணும் இல்லைங்களா, அது மாதிரி தாங்க. ஒரு ரொம்ப ஒரு அளவான குடிசை, அதுல உள்ள வந்து அந்த யோகி உட்கார்ந்துட்டு இருக்கிறார். இவர் எல்லாத்தையும் வேக வேகமாவே போய் பார்க்கணும், எல்லா விஷயங்களையும் ஸ்பீடா பண்ணணும் பாக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறார். பொறுமையெல்லாம் கிடையாது. வீட்டுல எப்படி செப்பலை விசிறிட்டு போவாரோ அதே மாதிரி அந்த குடிலுக்கு வெளியிலையும் செப்பலை அதே மாதிரி உதறிட்டு போட்டு யோகி உள்ளதான் இருப்பாரு. சரி ரைட், போயிடுவோம், நேரா போயிடுவோம். சாமி நான் உங்களை பாக்குறக்கா ரொம்ப தூரத்துல வந்திருக்கிறேன் நான் அப்படிங்கிறார். அவர் சொல்றாரு, முதல்ல அந்த செப்பலை கொண்டே பொறுப்பா அந்த இடத்துல மன்னிப்பு, அந்த செப்பல்கிட்ட மன்னிப்பு கேட்டு உள்ளவா அப்படிங்கிறார். அந்த சிறப்பை கூட வந்து மதிக்க தெரிந்தவர் அந்த யோகி. இவ்வளவு நேரம் டிராவல் பண்ணி வந்திருக்கிற அந்த சிறப்பு கூட ஒரு உதாசீனம், அதையே வந்து மதிக்க தெரியாத, அதையே மதிக்க தெரியாதவன் வந்து நம்ம சொல்லக்கூடிய கருத்தை எப்படி மதிப்பான் அப்படிங்கிற மாதிரி அவர் நினைக்கிறார். புரிஞ்சுங்களா? ஒரு மதிக்க தெரிந்த ஒரு மனிதன் நன்றியோட இருப்பான் அப்படின்னா அவன் தன்னுடைய எல்லா இதுக்கும் அதே நன்றியோட பயன்படுத்துவான், எல்லா இதுலையும் நன்றியோட நடந்துக்குவான். இவன் எவ்வளவு தூரத்துல வந்திருந்தா என்ன, உண்மையிலேயே நாம சொல்லக்கூடிய கருத்தை வந்து முக்கியத்துவப்படுத்தி எடுத்துக்குவான் அப்படின்னா இருந்தா அவனுடைய ஒவ்வொன்றையும் வந்து கவனித்துத்தான் செய்யணும். பாருங்க, எனக்கு எல்லாம் ஒரு 12 வருஷம் எல்லாம் இல்லாம ஒரு குருவோட இருந்து சேவகம் எல்லாம் பண்ணாம ஒரு கலை வந்து கத்துக்க முடியாது. அந்த குருகுல பயிற்சிகள் எல்லாம் முதல்ல அப்படித்தான் வச்சிருந்தாங்க, அவ்வளவு கஷ்டம். அந்த 12 வருஷத்துல அவர் அப்படியே தட்டி கொட்டியில எல்லாம் நிமித்தி சரி பண்ணிடுவாங்க. அவன் எப்படி வெளியில போனா நடந்துக்கணும் அப்படிங்கறதுல வந்து அவன் எல்லா இதுலயும் தரவாயிருவான். இன்னைக்கு அந்த மாதிரி எந்த ஒரு இது சிரமம் இல்லாம நமக்கு ஈஸியா கிடைச்சிருதுங்களா? அதனால நமக்கு அந்த நன்றி உணர்வே வரமாட்டேங்குது. ஒன்னு ஈஸியா கிடைச்சதுனால இதுக்கு மதிப்பு இல்லாம போயிருதுங்க. அதுல இலவசமா கிடைச்சிருக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட வேல்யூவே இல்லாம பண்ணிட்டோம். அதுக்குள்ளயும் ஏதோ ஒரு மகத்துவம் இருக்கிறனால தானே அது நம்மளை தேடி வந்திருக்குது இல்லைங்களா? வேலை மெனக்கட்டு ஒருத்தர் சும்மா கொடுப்பாரு, அவரு அவர் ஏதோ மக்கள் எல்லாம் நல்லா இருக்குன்னு ஒருத்தர் ஒண்ணு பண்றாரு, இல்ல ஒண்ணு இலவசமா கொடுக்குறாங்க. பாருங்க, அன்னதான உட்படனைக்கு எவ்வளவோ எல்லாம் இலவசமா கிடைக்குது. அந்த இடங்களுக்கு ஏதோ பண்ணிட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா, நல்ல எண்ணத்தோட பண்றாங்க. ஆனா அதை வந்து அனுபவிக்கிறாங்க இருக்கிறாங்க இல்லைங்களா, அதே நன்றி உணர்வோட அனுபவிக்கிறாங்களான்னு கேட்டீங்கன்னா அந்த நன்றி உணர்வு, அந்த நன்றி உணர்வு இல்லாதனாலேயே வந்து யாரு வந்து பாதிக்கப்படுவாங்க கேட்டீங்கன்னா, யாருங்க பாதிக்கப்படுவாங்க? பயன்படுத்துறவங்க தான் மறுபடியும் பாதிக்கப்படுவாங்க, கொடுக்கறவன் ஒரு காலம் பாதிக்கப்பட மாட்டான். ஏன்னா அவன் வந்து கொடுக்கறவன் வந்து தனக்கு தேவைக்கு போக நிறைய கொடுத்துருக்கிற ஆண்டவா இதை 4 பேத்துக்கு பயன்படுத்தினு அந்த நன்றி வெளிப்படுத்திட்டான், அவன் திருப்பி செய்துட்டான். ஆனா பயன்படுத்திக்கிறவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த நன்றியோட வாங்கிக்கணும் இல்லைங்களா, அந்த நன்றியோட வாங்கிக்கலன்னா திரும்ப அவங்க தான் பாதிக்கப்படுவாங்க. அதனாலதான் தீதும் நன்றும் பிறர் தர வாரானே சொன்னாங்க. நம்ம எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏதாவது ஒரு சிக்கல் வரும்போது மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா அது கார் காரணமா இருப்பாங்க என்னன்னு நினைக்கிறோம். ஒரு நல்லது வந்துருச்சு இல்லைங்களா, நல்லது வந்துருச்சுனாலும் அதுக்கு ஏதோ காரணம் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி தேடி இருக்கணுமா இல்லையா, ஏதோ நமக்கு ஒரு பாக்கியம் இருக்குது, இந்த விஷயம் நமக்கு வந்து சேர்ந்துருக்குது, நமக்கு அந்த நன்றியோட ஒன்று வாங்கிட்டீங்க அப்படின்னா அது மறுபடி மறுபடி மல்டிப்ளை ஆகிட்டே இருக்குன்னு வச்சுங்களேன். அதனால நன்றி அப்படிங்கிற வார்த்தைகளே கிடையாது, நன்றின் வார்த்தைகள் சொல்லணும் அவசியம் இல்லை. நீங்க உணர்வா இருந்தீங்கன்னா போதும். அதனால உணர்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், உணர்ச்சிகள் இருந்து உணர்வுக்கு வந்துடணும் அப்படிங்கிற நம்ம வகுப்பு. அதனால நன்றி உணர்வு தான், நன்றி உணர்ச்சி கிடையாது. நாய்களுக்கு இருக்கு பாருங்க, நாய் மற்ற ஜீவராசிகளுக்கெல்லாம் இருக்குது இல்லைங்களா, நீங்க அதான் நன்றி உள்ள ஜீவன் சொல்றீங்களா, அது நன்றி உணர்ச்சி உள்ள ஜீவன். நீங்க வளர்த்துற நாய் இருக்கு இல்லைங்களா, உங்க பெட்டு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்க மேல மட்டும்தான் உணர்வு வெளிப்படும், உங்க மேல மட்டும்தான் அது உணர்ச்சியா இருக்கு. உங்களை யாராச்சும் தாக்கம் வந்துட்டாங்கன்னா அது உடனே ஆக்ரோஷம் ஆயிடும். ஆனா நன்றி உணர்ச்சி உள்ளது, அதனால உங்களுக்கு மட்டும்தான் அது அடிமையாது, அதனால அப்படித்தான் இருக்கு. ஆனால் நீங்க நன்றி உணர்வு கொண்டவராக இருந்தீங்கன்னா ஒரு விஷயம் யார் மூலமா உங்களுக்கு கிடைச்சிருந்தாலும் அந்த நன்றி உணர்வு வந்து பொதுவாக வெளிப்படுத்திருங்க. இப்ப பர்டிகுலர் இவங்களுக்கு மட்டும்ட்டு இல்ல, ஒரு சினிமா ஆரம்பிக்கு போதுங்க அதுல சம்பந்தப்பட்ட எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லிடுவாங்க முதலியே. பாத்திருக்கீங்களா அதுல யார் யாரெல்லாம் வேலை செஞ்சாங்களோ எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டு அவங்களுடைய போர்ஷனை வந்து முடிச்சிருவாங்க. நாம நன்றி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒருத்தருக்கிட்ட இருந்து மட்டும் நம்ம பெறக்கூடியவங்க இல்லை, எல்லாம் இந்த சமூகத்துல பல பேர்த்துடைய தயவுல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். எல்லாரும் எல்லா விதத்திலும் நமக்கு ஏதோ விதத்துல உதவி செய்வாங்க, நாமளும் பலருக்கும் செய்வோம். நன்றி உணர்வு இல்லாம நம்ம ஒண்ணு வாங்கிக்குவோம், நிறைய வாங்கிக்கிறோம் இல்லைங்களா. அந்த நன்றி உணர்வோட வெளிப்படுத்திட்டு இருந்தீங்க அப்படின்னா ரைட், நன்றி உணர்ச்சி அப்படின்னா நீங்கள் ஒருவருக்கு அடிமையாக மாறிவிட்டீர்கள் என்று அர்த்தம். கடந்த வாரம்ங்க ஒரு ஒண்ணு அட்டன் பண்ணிட்டு வெளியில வர்றோம். அந்த வகுப்புல வந்து பாத்தீங்கன்னா அந்த வகுப்பு ஒருத்தர் அவரு ரொம்ப காலமா நடத்திட்டு இருக்கிறவர் வந்து ஃபாலோயர், என் கூட பேச்சு கொடுக்குறவர் வந்து ரொம்ப காலமா அவங்களுடைய தான் ஃபாலோயர், அந்த வகுப்பு நடத்துறவருடைய ஃபாலோயர். எல்லாம் கவனமா புரிஞ்சு அந்த வகுப்பு சார்ந்து சில விஷயங்களை வந்து பேசிட்டு இருக்கிறோம், நானும் அவரும் பேசுறோம். அதுல அவர் என்ன பண்றாரு, நான் ஒரு சில கரெக்ஷன் சொல்றேன், எல்லாம் நல்லா இருக்குங்க, ஆனா இந்த இடத்துல வந்து இதை கருத்து ஏத்துக்க முடியாத மாதிரி இருக்குங்க, இதுக்கான ஒரு சரியான தெளிவில்லாங்காட்டி அவர் என்ன பண்றாரு, நீங்க எப்படிங்க அப்படி சொல்லலாம், அவர் எப்பேற்பட்ட லெஜண்ட் தெரியுங்களா, எவ்வளவு வருஷமா இந்த கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு தெரியுமா, அப்படியே அது அவருடைய புலமைங்க, அவர் எக்ஸ்பீரியன்ஸ் எதுல வேணாலும் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கலாம் இல்லைங்களா.
இப்ப நான் ஒரு வகுப்பு நடத்திட்டு இருக்கிறேன்னா இந்த வகுப்புல இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு கேள்வி கேட்டா தெளிவுபடுத்தணும். அதுக்காக தானே நம்ம இந்த இடத்துல இருக்கிறோம் இல்லைங்களா? அதை விட்டு போட்டு நீங்க என்ன சொல்லணும், நீங்க என்னங்க சொல்லணும், இல்ல உங்களுக்கு சந்தேகம் தான் நீங்க அவங்களை கேட்டுங்க தெளிவுபடுத்துறாரு, அதுதானே முறை. ஆனா இந்த கரெக்ஷன் வந்து இதுல இப்படி என்னென்ன ஒரு முரண்பாடா இருக்குன்னு சொல்லி சொன்னதுக்கு அவர் ரொம்ப ஏகத்துக்கு டென்ஷன் ஆயிட்டாருங்க. அவர் யாரு தெரியுங்களா, அவர் எவ்வளவு வருஷமா கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு தெரியுங்களா? அப்படி அப்படின்னு அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டாங்க. ஏங்க நீங்க ஏங்க இவ்வளவு ரேஸ் ஆகிக்கிறீங்க, என்ன காரணம் கேட்டா அவர் எனக்கு எவ்வளவு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காரு தெரியுங்களா? நன்றி உணர்ச்சி நான் சொல்ல புரிஞ்சுங்களா, அவர் ஹெல்ப் பண்ணிருக்கிறத நீங்க உணர்வா எடுத்திருந்தீங்கன்னா அந்த உணர்வு மூலமாக நீங்க இன்னும் பல பேர்த்துக்கு அதே மாதிரி நீங்களும், ஏன்னா நீங்க வளர்ந்துட்டா நீங்களும் மற்ற பேருக்கு மற்றவங்களுக்கு உதவ போறீங்க, அதுதானே சரி. ஆனா இவர் என்ன பண்றாரு, விசுவாசத்தை காமிக்கிறாருங்களா, அது உணர்ச்சியா மாறிடுச்சு. அப்படின்னா ஒரு வகுப்புல நிறை குறை இருந்தா சொல்லத்தான் செய்வாங்க இல்லைங்களா? ஒருவேளை உங்களுக்கே அந்த நிறைவு இருந்தா நீங்களே அவரை கேட்டு தெளிவுபடுத்திட்டீங்கன்னா அதுதான் சரியான வழி. நன்றி உணர்வு நீங்க அவங்க கிட்ட வாங்கிக்கிட்டே வேற புற பொருள் புற விஷயங்கள் எதுவா இருந்தாலும் அது வேற இது வேறங்க, புரிஞ்சுங்களா? ஆனா உணர்வோட இருந்தீங்கன்னா நீங்க எந்த இடத்துல எப்படி அதை அணுகணும்னு நீங்க புரிஞ்சிருப்பீங்க. அவர் எங்கூட விவாதம் பண்ணது வந்து அந்த கருத்து சம்பந்தமா இல்லை, அவரை பத்தி நான் ஏதோ தவறா சொல்லிட்டேங்கிற மாதிரி அவர் நினைச்சுக்கிட்டாரு. அதனால சொல்றேன், நன்றி உணர்ச்சி என்பது தனி மனிதனுடைய சம்பந்தப்பட்டது, இதுல கடவுள் நம்பிக்கை இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க எதை கெட்டியா பிடிச்சிக்கிறீங்களோ அதெல்லாம் உணர்ச்சியா மாறிடும். நீங்கள் உணர்வு ரீதியா இருந்தீங்கன்னா அப்படி எதையும் பிடிச்சிக்க மாட்டீங்க, சரியோ தவறோ பார்த்து நீங்களே சரி செய்துக்குவீங்க, நடுநிலையோட அணுகுவீங்க. நன்றி உணர்வு அவ்வளவு முக்கியங்க, நன்றி உணர்ச்சி முக்கியம் இல்லை. நன்றி உணர்ச்சி வந்து தீவிர என்ன சொல்லுங்க தீவிர பற்றுதல், அது தனி நபரா இருக்கலாம், ஒரு மதமா இருக்கலாம். இப்போ ஒருத்தர் வந்துங்க சின்ன வயசுல இருந்தே ஒரு மதம் வந்து எடுத்து வளர்த்துன்னு வச்சுங்களேன், ஒரு அனாதை ஆசிரமத்துல இருந்தவரை போய் எடுத்துட்டு போய் வேற ஒரு இது மதத்துல மதத்துல அந்த ரிலீஜனுக்குள்ள வச்சு வளர்த்துறாங்கன்னா அவர் எதை பின்பற்றி வருவாருங்க, அந்த மதத்தோட இதுல வருவாருங்க. ஆனா பாருங்க அவர் பிறக்கும் போது எந்த மதத்துல இருந்து வந்தாருன்னு அந்த அனாதை ஆசிரமத்துல இருந்தவங்க யாருக்கு தெரியாது, ஏன்னா கொண்டாந்து போட்டு போயிட்டாங்க. ஆனா வளர்த்துனதுனால அவர் என்ன பண்ணிட்டாரு, இந்த மதத்துக்கு வந்து நம்ம நன்றி உணர்ச்சி திரும்ப காமிக்கணும்னு என்ன பண்ணுவாரு திரும்ப, புரிஞ்சுங்களா? உணர்வா இல்ல உணர்ச்சி பூர்வமா மாறிடுறாரு. இப்ப நிறைய இடங்கள்ல இப்ப என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா உணர்ச்சி அடிமைகளா இருக்கிறாங்க, உணர்ச்சி வயப்பட்ட அடிமைகள். இது வந்து தங்களை தாங்களே ஏமாத்திக்கிற மாதிரி, உணர்வு பூர்வமா இருந்த நடுநிலையோடு இருக்கலாங்க, சரினா சரின்னு தப்புனா தப்புன்னு எடுத்துட்டு போயிடலாம் இல்லைங்களா? ஆனா இந்த கர்ணன் வந்து இருக்கிற மாதிரி சேராத இடம் சேர்ந்து செஞ்சோட்டு கடந்து இருக்க சேராத இடம் சேர்ந்து கெட்டு போன மாதிரி, அந்த மாதிரி வந்து நன்றி உணர்ச்சி வந்து மாற்றிவிடக்கூடியது. நன்றி உணர்வு எல்லையற்றது, நன்றி உணர்ச்சி உங்களை பர்டிகுலர் பெர்சன் கட்டி நிறுத்திடுங்களா, நீங்கள் அதை கடந்து வர மாட்டீர்கள். அதனாலதான் நம்ம திரும்ப திரும்ப சொல்றேன், எல்லாவற்றிலும் உணர்வு சரியானது. உணர்வுல ரொம்ப எமோஷன் சேர்த்தணும் வைங்களேன், அதிகப்படியான எமோஷன்ஸ் எதுல சேருதோ உணர்வு வரைக்கும் நல்லது, உணர்ச்சியா மாறுதுன்னா பர்டிகுலர் அது சரியா தப்போ, ஆனா நான் அவங்க செஞ்சா சரின்னு சொல்லுவேன். அவர் சொல்லிட்டாரு இல்லைங்களா, அவர் சொன்னா கண்டிப்பா அது சரிதானுங்க அப்படின்னு வந்து பிளைண்டா ஏத்துக்குது இல்லைங்களா, அது எல்லாமே உணர்ச்சியினுடைய மிகைப்பாடு, அது ரொம்ப ரொம்ப தவறுங்க, அது கூடாது. அப்போ அன்பு மகிழ்ச்சி நன்றி உணர்வு மூன்றுமே வந்து பாத்தீங்கன்னா இருதயத்தினுடைய எல்லைகளை விரிவுபடுத்தும், உங்களை சரியா வழி நடத்துங்க, உங்களை கண்டிப்பா ஒரு காலம் தப்பா வழி நடத்தாது. அன்பு காட்டி ஏமாந்து போனவங்க இருப்பாங்க, ஆனா அன்பு சரியானதை காமிக்கும். நீங்க கண்மூடித்தனமா அன்பு வச்சு ஏமாந்து போயிடலாம், ஆனா அன்பு எல்லா பக்கமே வந்து பாருங்க சரியானதை வழிகாட்டும். மகிழ்ச்சி உங்களுக்கு எல்லா மனிதனும் வேணும் வேணும்னு நினைச்சிட்டு இருக்கு, எல்லாம் கஷ்டப்படுறோம் எதுக்காக, நல்லா இருக்கணுங்கிறக்காக கஷ்டப்படுறோம், நல்லாதான் சொல்றாங்க நல்லா இருக்கணும், பிற்காலத்திலேயாவது நல்லா இருக்கணுங்கிறக்காக இப்ப கஷ்டப்படுறாங்க, ஏதோ ஒருத்தல மகிழ்ச்சியை தான் கோல் அப்படின்னு வச்சுட்டு கூட வாழ்ந்துட்டு இருக்கேன், மகிழ்ச்சியா வாழ்வோம் இன்னைக்கு இல்ல நாளைக்காவது மகிழ்ச்சியா வாழ்வோம் அப்படிங்கிறக்காகவே கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. ஆனா மகிழ்ச்சி தான் அல்டிமேட், யார் ஒருத்தர் கஷ்டப்படணும் கஷ்டப்படணும் கஷ்டத்திலேயே இருக்கணுங்கிறக்காக வந்து யாரும் முயற்சி பண்றதில்ல, எல்லையற்றது. அன்பு மகிழ்ச்சி நன்றி உணர்வு மூன்றுமே எல்லையற்றது, இந்த மூணுமே இருதயத்துக்கான ஒரு பொது பண்பு. இது இருந்துச்சு அப்படின்னா நீங்க இருதய நாடி சுத்தி செய்ய பொருத்தமான நபர், உங்களைத்தான் இந்த பயிற்சி முதலாளா தேர்ந்தெடுத்துக்கு. இந்த பயிற்சி நாட் மீ நான் இல்ல, இந்த பயிற்சிக்கு வந்து ரொம்ப பொருத்தமான ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த மூன்றும் நிரம்ப பெற்றவர் யாரோ அவரை இந்த பயிற்சி வந்து ரொம்ப ஆக்கிரமிச்சு இருதயபூர்வமா உங்களோட ஒரு நெருக்கத்தை கொண்டு வரும். பாருங்க இந்த மூன்றும் எல்லையற்றது அப்படின்னா இதுலயே இருந்துடலாம் இல்லையா மனுஷன், மூணும் எல்லையற்றது, இந்த மூன்றும் எல்லையற்றது அப்படின்னா இந்த மூணுமே போதும் இல்லைங்களா, போதுங்களா பத்தாதுங்களா, இந்த மூணும் அன்லிமிட்டடுங்க, உங்களுடைய எல்லைகளை விரிவடைத்து கொண்டே போக வைக்கக்கூடியது அப்படின்னா இந்த மூணு போதுமா போதாதுங்களா? அன்பு இருந்தாலே மகிழ்ச்சி வந்துடும், மகிழ்ச்சி இருந்தாலே இது எல்லாம் கொடுத்த எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற நன்றி உணர்வு தானே வந்துடும். அன்புதான் பிரதானம், அதனால முதலிடத்துக்கு கொண்டு வந்துட்டவங்க, இருந்தாலும் மற்ற மூணையும் சேர்த்திட்டோம். அன்பு எல்லாருக்கும் மேலே, கடவுள் மேலேயும் அன்பு, சாதாரண மனிதர் எல்லா ஜீவராசி மேலேயும் அன்பு, அன்பு விதிவிலக்கில்லாத அன்பு, அதாவது என்ன சொல்லுங்க நிபந்தனைகள் அற்ற அன்பு வந்தாச்சு. இதுக்கப்புறமும் மறுபடியும் வேற ஏதாவது வேணுங்களான்னு கேட்கணும், இதெல்லாம் இதுவே எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்த்துரு, இதுக்கப்புறம் வேற எதுவும் வேண்டாம் அப்படித்தான் நினைக்கிறீங்க. ஆனா இதோடைய எல்லையை குறைப்பதற்காகவே கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, இதோட எல்லை இருக்குது இல்லைங்களா,
இதை குறைக்கிறதுக்கு, இதோட எல்லையை வந்து சுருக்கி நீங்க என்ன சொல்றது, விசேஷமான மனிதரா மாறிடக்கூடாது, நீங்க ஒரு சாதாரண நபராத்த இருக்கணும்னு சொல்றதுக்காகவே சில பேர் இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்கள யாருன்னு பாத்துருவோம். இவ்வளவு விஷயங்கள் இல்லாம இன்னும் நெகட்டிவா இருக்கக்கூடிய எண்ணங்கள் எதெல்லாம் உண்டோ, நான் ஒரு லிஸ்ட்டுக்கு எவ்வளவெல்லாம் வருதோ அதை எழுதிட்டேங்க. இது இல்லாம, இந்த லிஸ்டில் இல்லாம நெகட்டிவா அன்பை கெடுக்கிறது, உங்க மகிழ்ச்சியை கெடுப்பது, உங்கள் நன்றி உணர்வை கெடுப்பதுன்னு வேற ஏதாச்சும் இந்த லிஸ்டில் இல்லாது இருந்தா நீங்கள் அதையும் நீங்கள் சேர்த்து கொள்ளலாம். பாருங்க, பொறாமை அன்பை தொலைச்சிரும், ரொம்ப அன்பா இருப்பாங்க. ரெண்டு பேத்துல யார் ஒருத்தருக்கு பொறாம வந்தாங்க, அன்பு போயிடும், மகிழ்ச்சி போயிடும், அப்புறம் இங்கிருந்து வரும் நன்றி ஆச்சுங்களா. அதே மாதிரி வெறுப்பு, இன்னைக்கு நிறைய பேர் வெறுப்பு வெறுப்பு வாழ்க்கையை வெறுத்து போச்சுன்னு சொல்றாங்க இல்லைங்களா, வெறுப்பு வெறுப்பை உமிழ்கிறார்கள் மற்றவங்க மேல, தன்மேலேயே கூட வெறுப்பை உமிழ்றவங்க, எல்லா விஷயங்களுமே வந்து சரியா நடக்கல, வெறுப்பாவே இருக்கிறது எப்ப பார்த்தாலும். என்னங்க நாடு இது, தமிழ்நாடு எல்லாம் விளங்காதுங்க, நிறைய பேர் பேசிட்டு இருப்பான், இந்தியா விளங்காதுண்ணா, உலகமே விளங்காது, எதை பார்த்தாலும் விளங்காது விளங்காது அப்படியே பேசிட்டு இருப்பான். என்னன்னு கேட்டீங்கன்னா, வெறுப்பினுடைய வெளிப்பாடு. உலகம் தோன்றிய நாட்கள் இருந்து, மனித குலம் வந்த நாட்கள் இருந்து, எல்லாத்துக்கும் நவரசங்களும் தங்களுக்குள்ள வந்து போயிட்டு தான் இருக்கும். மகிழ்ச்சி இருக்கும், துக்கம் இருக்கும், கஷ்டம் இருக்கும், நஷ்டம் இருக்கு, எல்லாம் இருக்குதானே செய்யும் இல்லைங்களா. ஆனா வெறுப்பு தான் பிரதானமா வச்சுட்டு இருப்போம், வார்த்தைகளை பேசும்போதே வெறுப்பாவே பேசிட்டு இருப்போம். பார்த்தால் வெறுப்பு என்னங்க வாழ்க்கை என்ன, அது மாதிரி பேசும். வெறுப்பு இருக்கிறதுல கண்டிப்பா அன்பு இருக்க முடியாது, மகிழ்ச்சி சான்சே இல்லை. அதுக்கப்புறம் நடிப்பு, உலகமாக நடிப்புடா சாமி இந்த கவுண்ட் பண்ணி சொல்லுவார் இல்லைங்களா, அது மாதிரி நடிக்கிறாங்க நிறைய பேர், நடிக்கிறாங்க நல்லா தெரியும், நடிக்கிறவங்க மேல யாராச்சும் அன்பு வைக்க முடியுங்களா பாருங்க, நடிகர்கள் மேல அன்பு வைப்பாங்க நம்மளுக்கு, நடிக்கிறான்னு தெரிஞ்சு அன்பு வைப்பாங்களா புரிஞ்சுங்களா, ரியலா நடிக்கிற மேல அன்பு வைக்க முடியாது, சினிமா நடிக்கிற மேல அன்பு வைப்பாங்க, ரியலா ஒருத்தர் நடிக்கிறான்னா நிச்சயமா அவங்களுடைய வேஷம் கலைஞ்சு போனதுக்கு அப்புறம் யாருனாலும் அன்பு வைக்க முடியாது, மகிழ்ச்சி இருக்காதுங்க. அதுக்கப்புறம் அழுகை, நிச்சயமாக அன்பை தராது, இது வந்து சென்டிமெண்ட் பிளாக், எமோஷனல் பிளாக், ஒருத்தர் அழுது அழுதே காரியம் சாதிக்கிறதெல்லாம் சொல்றேன் பிடிக்காதுங்க. அழுது வந்து ஒருத்தர் காதிக்கிறான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கோழைகள், ரொம்ப ரொம்ப கோழைகள், ஒருத்தனை எந்த விதத்திலேயாவது வந்து பாத்தீங்கன்னா அனுதாபப்பட வச்சுட்டு வந்து தங்களுடைய காரியம் சாதிக்கணும்னு நினைக்கிறது. இது மாதிரி நிறைய பக்கம் நடக்கு, இந்த டொனேஷன் ஆகிற சில பேர் இந்த மாதிரி ஒரு சில இதுகள்லாம் நடக்குதுங்க கிளாஸோட எண்ணெல்லாம் பாத்தீங்கன்னா, நாங்க நிறைய பேர்த்துக்கெல்லாம் நாங்க உதவி செய்யறோம் அப்படின்ட்டு அதுக்கான சில கிச்சிருப்பாங்க, அந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க எமோஷன் ஆயிருப்பீங்க, ஏன்னா அந்த மாதிரியான இடங்கள் எல்லாம் வந்து ஷூட் பண்ணி வச்சுக்கிறதுங்க. நீங்க பார்த்தா எங்க யாராவது ஒரு மனசு கஷ்டமான ஒரு விஷயத்த வந்து ஸ்கிரீன்ல பார்த்தா கவலைப்படாம இருக்க முடியும், கஷ்டப்படாம இருக்குமா, அதெல்லாம் தாங்கள் பணம் பறிக்கிறக்காவே அந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் போட்டு கடைசியில் டொனேஷன் கொடுங்கன்னு கேட்கறது நடக்குதுங்க. அது மாதிரி அழுகை மக்களை வந்து ரொம்ப எமோஷனுக்கு உண்டாக்குது, அழுகை ஆணவம், அது சொல்லவே வேண்டியதில்லை, நிறைய பக்கம் நிறைய பேர்த்துக்கு இருக்குங்க, நிறைய பேர்த்துக்கு தங்களுடைய மதம் அப்படிங்கிற மேல ஆணவம் இருக்கு, தங்களுடைய ரிலிஜன், தங்களுடைய கேசட்டு, எவ்வளவு ஆணவத்துக்கு நிறைய வழிகள் இருக்கு, ஆணவ கொலைன்னு சொல்றாங்களே கொலையா கூட, ஆணவம் கொலை, விரக்தி, தாழ்வு மனப்பான்மையும் தப்பு தான், உயர்வு மனப்பான்மையும் தப்பு தான், தன்னை பத்தி ரொம்ப தாழ்வா சீப்பா நினைச்சுக்கிட்டா அதுவும் அன்பை ஏற்படுத்தாதுங்க, ரொம்ப உசத்தி நினைச்சாலும் அதுவும் அன்பை கொடுக்காது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தியாகம், உங்களுக்கு இது ஒண்ணு மட்டும் ஒன்று சிக்கலா இருக்குன்னு நினைக்கிறேன், தியாகம் பண்றது எப்படி, தியாகம் ஒருத்தர் மேல இருக்கிற அன்பு நல்லா தியாகம் பண்றோம், உங்களுக்கு நியாயம் அப்படித்தானே கேட்க தோணுது இல்லைங்களா, ஒரு தியாகம் பண்றோம் நம்ம இவங்களுக்காக அதை செய்யறோம் அப்படின்னா தியாகம் தானே, ஒண்ணு செய்யறோம் அப்படின்னா தியாகம், ஆனா இது வந்து உண்மையான அன்பு கிடையாது. தனக்கு மிஞ்சியது தானம்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா முதல்ல, அப்படின்னா நீங்க உங்களை வந்து வருத்திக்கிட்டு உங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டு இன்னொன்று நீங்க உதவ போறது வந்து எந்த விதத்திலையும் உங்களுக்குள் அன்பை சுரக்க செய்யாது, மகிழ்ச்சியை சுரக்க செய்யாது. ஒரு ஆள் வந்து இப்போ தனி நாடு வாங்கிட்டார் இல்லைங்களா, அவருக்கு வந்து டொனேஷன் வந்து அவருடைய சொத்தை எல்லாம் வந்து டொனேட் பண்ணிட்டாரு, கொடுத்தாரன்னு சொல்லிட்டுங்க எல்லாம் எல்லாம் இது பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் டிவியில் இதிலெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சார் கேவலம் இவனுக்கான இதெல்லாம் எனக்கு எப்படியாவது எனக்கு எனக்கு நம்ம கொடுத்து திரும்பி வாங்க பாருங்க, கொடுக்கும்போது கொடுத்துட்டார் தியாகம், ஏன்னா இவர் ஒரு தனி இது தெய்வாம்சம் பொருந்தியவர் அப்படின்னா நம்பி, ஏன்னா நம்ப வச்சுட்டாங்க அந்த மாதிரி ஒரு பிம்பம் உருவானதால், ரெண்டாவது பார்த்தா அது மாதிரி ஆள் இவர் இல்லை அவ்வளோவெல்லாம் ஒர்த்து கிடையாதுன்னு நினைக்கும் போது அந்த தியாகத்துக்கு என்னாச்சுங்க, விலையில்லை, இந்த தியாகத்துக்கு விலையில்லாமல் போச்சு. அப்போ நீங்கள் ஒன்று கணிக்கிறீங்க இதுக்காக ஒன்று பண்ணலாம் பண்ணக்கூடாது நினைக்கிறீங்க இல்லைங்களா, அந்த டிக்ளேர் பண்ணும்போதே தப்புன்னு சொல்லி சொல்லுங்க, நான் ஏன் தியாகம் பண்ணுறீங்க, ஒன்று கொடுத்தாச்சுன்னா கொடுத்தாச்சு அவ்வளோதான், ஒன்ஸ் கொடுத்தாச்சுன்னா நம்ம தெரியாம கொடுத்துட்டோமோ அப்படின்னு யோசிச்சிங்கன்னா முடிஞ்சது அவ்வளவுதான், தியாகமே கிடையாது, நீங்க ஏதோ ஒன்று எதிர்பார்த்து அதை செஞ்சிருக்கிறீங்க அப்படித்தான் நடத்துங்க, தியாகங்கள்லாம் நீங்க அப்படித்தான் பண்ணப்படுதுங்க, தன்னுடைய மகனுக்காக மகளுக்காக தன்னுடைய வம்சாவளிக்காக, இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா தங்களை வருத்திக்கிறாங்க குழந்தைக்கு படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டவுன்ல கிராமங்கள்ல இருந்தெல்லாம் வந்து டவுன்ல எல்லாம் வந்து குடியேறி இருக்கிறவங்க, இப்ப நகர்ப்புறங்கள்ல நிறைய மக்கள் தொகை வேற, ஏங்க கிராமத்திலிருந்தெல்லாம் இங்க வந்து செட் ஆயிடுச்சுங்களா, எங்கீங்க நம்ம ஊர் மாதிரி வர்றது இல்லைங்க, இருந்தாலும் இருந்தாலும் இந்த பையங்க இல்லை பொண்ணுங்களா காலேஜ் எல்லாம் போகணும் இல்லைங்களா, அவங்களோட சௌகரியத்துக்காக
தன்னை வருத்திக்கிறேன். நாளைக்கு பாருங்க, இவங்க இதெல்லாம் முடிச்சுட்டு நாளைக்கு ஏதாவது ஃபாரின் ஏதாவது வேலை கிடைச்சோ இல்லாட்டி ஏதாவது ஃபாரின் செட்டில் ஆகிறாங்கன்னு வச்சுங்களேன், பேரண்ட்ஸை கண்டுக்காமல் ஏதாவது லவ் மேரேஜாக கூட பண்ணிட்டாங்கன்னா கூட இவங்களுக்காக நான் அன்னைக்கு அவ்வளவெல்லாம் கஷ்டப்பட்டேன். இந்த தியாகம் என்ன வச்சுங்க, கேலி கூத்தா மாறிடுச்சு. தியாகம் அப்படிங்கிறது வந்து அப்படி பண்ணுறது இல்லைங்க, எதிர்பார்ப்போடு பண்ணுறதெல்லாம் இல்லை. நீங்கள் உண்மையாலுமே ஒன்று பண்ணுறதுன்னு மனப்பூர்வம் பண்ணுங்க. தியாகமாக ஏன் பண்ணுறீங்க, உங்களை வருத்திக்கிறீங்க தானே, உங்களை வருத்திக்காமல் ஒன்று செய்ய முடியும்னா பண்ணுங்க. தியாகமாக பண்ணுனீங்கன்னா நிச்சயமாக ஒரு நாள் ஏமாற்றப்படுவீர். தியாகங்கிறதே கிட்டத்தட்ட பலி கொடுக்குற மாதிரி தாங்க. அப்படி இல்லை தியாகம் பண்ணணும்னு சொல்லவே இல்லைங்க யாரும். உங்களை நீங்கள் முதல்ல முழுமையான உணர்வுள்ள நபராக நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களால் மற்றவங்களுக்கு உதவும் போதும் பார்த்தீங்கன்னா முழு மனதோட மகிழ்ச்சியோட அன்போடு தான் உதவுவீங்க. அதை விட்டுட்டு வந்து உங்களை நீங்கள் முழுசாக வருத்திக்கிட்டு அவங்க நல்லா இருப்பாங்க அவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிறக்காக பண்ணிட்டு ஒருவேளை அந்த ரிசல்ட் அதே மாதிரி வரலைங்கும் போது இதை நான் பண்ணது வேஸ்ட் நீங்களே திரும்ப சொல்லுவீங்க, அதே வாயில் சொல்றீங்க இந்த தியாகம்ல நான் எனக்கு ஏன் எனக்கு பண்ணிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வருது இல்லைங்களா. ஸோ தியாகம் என்பது தேர்ந்தெடுத்து அதாவது பண்ணுனா பண்ணிட்டோம், அதாவது இந்த தியாகம்னு சொல்லிருக்கக்கூடாது முதல்ல. நான் அவங்க நல்லா இருக்கணுங்கிறக்காக இதை செஞ்சானே இருக்கணும், அதை முழு மனசோட சொல்லணும், தெரியாம தப்பு பண்ணிட்டேன்னு சொல்ற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ தியாகம் என்பது அன்பையோ மகிழ்ச்சியோ கொடுப்பதில்லை. உங்களை வருத்திட்டதுக்கு அப்புறம் அன்பு மகிழ்ச்சியெல்லாம் இல்லைங்க, நடிக்கிறது தான், நடிப்பு தான் அதெல்லாம். ஸோ அதனால் இது எல்லாம் வந்து மூன்றோடைய எல்லைகளை சுருக்கக்கூடியது அப்படின்னு நம்ம வச்சிருக்கிறோங்க. அதனால இதைய கடந்து வர வேண்டும். இதுல என்னென்னு உண்டோ இல்லை இது இல்லாமல் நான் சில பட்டியல் இல்லாத ஏதாவது விடுபட்டு போயிருந்தாலும் எதிர்மறை உணர்வுகள்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் எதிர்மறை உணர்வுகளோ அதையும் சேர்த்துக்கோங்க, பட்டியலில் சேர்க்க வேண்டியது இருந்தா. இதையெல்லாம் கடந்துட்டீங்கன்னா அந்த மூணுக்குள்ளே இருப்பீங்க, அன்பு மகிழ்ச்சி நன்றி உணர்வோட நீங்க இருக்கலாங்க. நாம வந்து பாருங்க ஒரு குறுகிய பாதையில போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா கவனம் அதிகமாக தேவைப்படுது. ஒரு ஹைவேல போகும்போது உங்களுக்கு கவனம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம் தேவைப்படுறது இல்லை. காரணம் என்னங்க, ரொம்ப சின்ன சந்தங்க, ரொம்ப அளவானது. அந்த வழியிலாம் வண்டி போகிறதும் வர்றதும் எல்லாமே ரொம்ப டிராஃபிக் நிறைந்த ஒரு அதாவது ரோடு சின்ன ரோடு வண்டிக்கு நிறைய இருக்கு. இதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிராடாக இருக்கக்கூடிய ஹைவேல நீங்கள் போறீங்க, ரெண்டுல எதுல நீங்க கவனம் அதிகம் செலுத்துவீர்? ஏங்க இடிச்சிருவீங்களா, அப்படி இடிச்சிருக்கீங்களா? நடந்திருக்கு. ஐயோ நான் கேக்குறது அந்த மாதிரி நடந்திருக்குறதுங்களா? சில சமயங்கள்ல நடந்திருக்கு. ஏன் அந்த மாதிரி நடக்கு அப்படின்னு எதை நினைக்கிறீங்க? இல்லைங்க நான் கேக்குறது ரொம்ப கிரிட்டிக்கலான ரொம்ப சின்ன சந்தைகளுக்குள்ள போயிட்டு இருக்கிறோம், எது மேலையும் இடிச்சிடக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க. நீங்க நினைக்கிறீங்க இல்லையா, உங்களை மாதிரி என்ன பண்ணிருப்பாங்க, உங்களை மாதிரியே மற்றவங்களும் அதே மாதிரிதான் நினைச்சிட்டு இருப்பாங்க. ரொம்ப குறுகின சந்தைகள் நம்ம போயிட்டு இருக்கிறோம், எதுலையுமே மோதிடக்கூடாது, ரொம்ப கவனமா இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு போறோம் இல்லைங்களா. ஹைவேல வந்துட்டோம் இல்லைங்களா, ஹைவேக்கு வந்ததுக்கு அப்புறம் அங்க இந்த மாதிரி யோசிப்பீங்க. சரி பாருங்க உண்மையிலுமே இப்போ ஹைவேலையும் வந்து பாத்தீங்கன்னா விபத்துகள் நடக்குது, நடக்காம இல்லை. ஆனா குறுகிய பாதையில் நடக்கிறத விட அங்க நடக்கிறது கம்மி தான். என்ன காரணங்க, ரொம்ப சிம்பிளுங்க, ரொம்ப ரொம்ப விஷயம் ரொம்ப சிம்பிள். ஏரியா ரொம்ப பிராடா இருக்கு, எந்த ஒண்ணு வந்தாலும் தூரத்துலயும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏதோ ஒரு வாகனம் உங்களுக்கு பின்னாடியோ முன்னாடியோ ஏதோ ஒண்ணு தெரிஞ்சிடும். நீங்க எந்த அளவுல போயிட்டு இருக்கிறீங்கிற வரைக்கும் உங்களோட கான்சன்ட்ரேஷன் இருப்பீங்க. இன்னொன்னு பெரும்பகுதி வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பாதுகாப்பான பாதையில் நம்ம போயிட்டு இருக்கிறோங்க, எண்ணம் இருக்கு பாருங்க. உங்க இதுல வந்து ஒரு சேஃப்டியான லைன்ல உங்களை அதை கொண்டாந்து வச்சிருக்கு. ஆனா குறுகிய சந்தில் போகும்போது நீங்களே சேஃப்டியில நீங்களே முடிவு பண்ணிட்டீங்க. உங்க இருதயம் இருக்கு பாருங்க, குறுகிய சந்தில் போகும்போது உங்களுடைய இருதரவுகள் இருந்ததுல இந்த அளவுக்கு சுருங்கியிருப்பீங்க. பிராடா போகக்கூடிய பாதையில வந்து பாருங்க ரொம்ப விலாசமா இருப்பீங்க. உங்க உணர்வுகள் அடிப்படையில் தான் நீங்க வண்டியை ஏக்குறீங்க. நீங்க நடந்து போனாலும் சரி வண்டியில போனாலும் எதுலையா இருந்தாலும் சரிங்க, உங்களுடைய பாதுகாப்பை எதுங்க உதவுது என்ன சொல்லுங்க உறுதி பண்ணுது, உங்களுடைய உணர்வு தான், உங்களுடைய உணர்வை தான் உறுதி பண்ணுதுங்க. நீங்க என்ன ஃபீல் பண்றீங்களோ அதுதான் உறுதிப்படுத்துது. பாருங்க இப்ப நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா, பொறாமையோ வெறுப்பு நடிப்பு அழுகை உயர்வு மனப்பான்மை தாழ்வு மனப்பான்மை இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா. ஒரு வேலை நம்முடைய இதில் வாழ்க்கை ஒரு பெரிய டிராவல் தானே, ஒரு பயணம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குறுகின சந்து தெரிஞ்சதுக்கப்புறம் உங்களுடைய எல்லை இதை சுருங்கிருச்சு இல்லைங்களா. ரொம்ப கம்மியான பிளாட்ஃபார்மில் போகிறீங்க, ரொம்ப கம்மியான ரொம்ப சின்ன ஏரியாக்குள்ளே நீங்கள் டிராவல் பண்ணுறீங்க. கண்டிப்பாக எதோ போய் முட்டிக்குவீங்க, ஆனால் முட்டிடுமோ நீங்களே நினைக்கிறீங்க. உங்களுடைய உணர்வு ரீதியாக நீங்களே வந்து ஏதாவது ஆயிருமோ அது நடந்துருமோ அப்படின்னு நினைக்கிறோம் இல்லைங்களா. இந்த மாதிரி உணர்வுள்ள மனிதர்கள் நிறைய பேர் நம்மகிட்ட இருக்காங்க, நம்மகிட்ட இருக்கிறாங்க இல்லைங்களா. இவர்களுக்குள்ளதான் நம்ம வண்டி ஓட்டிட்டு இருக்கிறோம், அதனால என்ன ஆகலாங்க முட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இப்போ இந்த ஆளுங்க எல்லாமே இதே ஆட்கள் வந்து ஹைவேல வர்றாங்க, ஆனா நீங்க எப்படி இருக்கிறீங்க? அன்பு மகிழ்ச்சி நன்றி உணர்வுங்கிற பிராட்வேல நீங்க போயிட்டு இருக்கிறீங்க. அதாவது உங்களோட ஏரியால நீங்க பாதுகாப்பான உணர்வோட நீங்க டிராவல் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா மற்றவர்களுடைய பாதிப்பு உங்களை வந்து ஒன்றும் பண்ணாது. ஏன்னா நீங்க ஒருத்தர் வந்து ஆணவத்தோட இருக்கிறனால நீங்க புரிஞ்சுக்குவீங்க.
ஒருத்தர் நடிக்கிறனால நீங்க புரிஞ்சுக்குவீங்க, புரிஞ்சுங்களா? எந்த மாதிரியான மனநிலையில ஒருத்தர் இருக்கிறனால நீங்க என்ன விரிவடைந்த மனம் இல்லைங்களா, உன்னை ஈஸியா புரிஞ்சிருங்க. உன்னை வந்து அவங்களுடைய முகக்குறிப்பை பார்த்தா கூட, இப்ப நம்ம வீட்டுக்கெல்லாம் ஒருத்தர் வந்திருக்காங்கன்னு வச்சுங்களேன், கெஸ்ட் யாராவது வந்திருக்காங்கன்னா, இப்போ ரெண்டு கட்ட நேரத்தில் வந்திருக்காங்கன்னு வச்சுங்களேன், ஒரு மிடில் டைம், லஞ்சுக்கு சேராது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சேராம ஒரு நேரத்தில் வந்திருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க சாப்பிட்டு வந்திருக்கிறாங்களா இல்லை பசியோடு இருக்கிறாங்களா முகக்குறிப்பில் தெரிந்து விடுவீர்கள். இது எப்படிங்க நடக்கும்? நீங்க உங்க வீட்டில் ஃப்ரீயா இருக்கீங்க, ரிலாக்ஸா இருக்கிறீங்க, அவங்க டிராவல்ல வந்திருக்கிறாங்க, டயர்டில் இருக்கிறாங்க, அதே மாதிரி பசிய ஒரு விதமான சோர்வு இருக்குது இல்லைங்களா, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க முகக்குறிப்புலயே நீங்க பார்க்கறது, நீங்க அவர் கணிக்கிறது வந்து சுலபம். நீங்க வீட்டுல இருக்கீங்க, ரிலாக்ஸ்டா இருக்கிறீங்க, எந்த விதத்திலயும் நெருக்கடி எல்லாம் கிடையாது, எந்த விதத்திலயும் நெருக்கடி இல்லை, ஃப்ரீயா இருக்கிறீங்க, பசி இல்லை, பசிச்சுதான் என்னமோ நீங்க சாப்பிடல, ஆனாலும் வந்து நீங்க சாப்பிடாம தான் நீங்கள் இருக்கிறீங்கிறது வெளியிலிருந்து வந்தவங்களால கண்டுபிடிக்க முடியாது ஆச்சுங்களா. ஆனா வெளியிலிருந்து வந்திருக்காங்க பாருங்க, அவங்க டிராவல் பண்ணியே வந்திருப்பாங்க, கண்டிப்பா டிராவல் சோர்வு இருக்கும், அதை தாண்டி அவங்க சாப்பிடலங்கிறது கூட உங்களுக்கு ஈஸியா கண்டுபிடிச்ச முடியும். எப்படிங்க நடக்குது இது? அவங்களுக்குள்ள வந்து பாருங்க பல விதமான நெருக்கடிகள்லாம் தாண்டி வந்திருப்பாங்க. லஞ்ச் டைம் வேற போயிருக்கிறோம், சாப்பிட்றதுக்கு எதுவும் இருக்குமா இருக்காதா தெரியல, வழியில எங்க சாப்பிட்டுருந்தா கூட அவங்க கொஞ்சம் முகமெல்லாம் மலர்ந்திருக்கேன், சாப்பிடாம வேற வந்திருக்காங்க. சோ இது எல்லாமே சேர்ந்து ரொம்ப நெருக்கடிகளுக்கு அவங்க தான் உள்ளாயிட்டாங்க. பசி மயக்கம் இதெல்லாம் சேர்ந்து முகத்துல அந்த குறிப்பு கொடுத்துரும். நீங்க சாப்பிடாம வீட்டுல இருக்கிறீங்க, உங்களுக்குள்ள வேற எந்த நெருக்கடியுமே இல்லை, ஆனாலும் வந்து நீங்க ரிலாக்ஸா இருக்கிறீங்க இல்லைங்களா, நீங்க பிராடா இருக்கிறீங்க, ஆக்சுவலா வேற எந்த இதுவும் இல்லை. அவர்கள் பல விதமான உணர்வுகளுக்கு உட்பட்டு, ஏன்னா நம்ம ஒருத்தர் வீட்டுக்கு வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத கூட சாப்பிட்டோம்னு சொல்றதா இல்ல சாப்பிடலன்னு சொல்றதா, வெளியிலிருந்து வரவங்களுக்கு தாங்க அந்த நெருக்கடி. நான் சொல்றது புரியுதுங்களா? நீங்க உங்களுடைய இடத்துலயே இருக்கிறீங்க, நீங்க வந்து நினைச்சா சாப்பிடலாம், பசி இருக்குது, பசிச்சிருந்தா வேணா சாப்பிடலாங்கும் போது நீங்க வந்து ரிலாக்ஸா இருக்கலாம், நீங்க தாராளமா, உங்களுக்கு அந்த டயர்டு சோர்வு எதுவும் இருக்காது, இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்ப வெளியில் இருக்கக்கூடியவர்கள் பல நெருக்கடிகளை தாண்டி வந்திருக்கிறாங்க, பசியோடு இருக்கிறாங்கிறது கூட உங்களால புரிஞ்சுக்க முடியுது, அவனால புரிஞ்சுக்க முடியாது. அப்படிங்கும்போது நெருக்கடிக்கு உள்ளாவர்களால பாத்தீங்கன்னா வெளி விஷயங்களில் அவ்வளவு செலுத்த முடியாதுங்க, கவனம் செலுத்த முடியாதுங்க, அவ்வளவுதான். சரி, நீங்க வேணா அதை சோதிச்சு பாத்துருங்க, நம்ம சாப்பிட்டுருக்கிறோமா இல்லையாங்கிறது வந்து வெளியில இருக்கு வேண்டாம் கண்டுபிடிக்க முடியுதா, ஆனா நீங்க வந்து மத்தவங்களை பார்த்தா சொல்வது ரொம்ப சுலபமா இருக்கும்போது. இப்ப நீங்களும் ஒரு பக்கம் டிராவல் பண்ணி போயிருக்கிறீங்க, அவங்களும் ஒரு பக்கம் டிராவல் பண்ணி வந்திருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அந்த இடத்துல வந்து ரெண்டு பேர்த்துக்குமே கஷ்டம். நான் சொல்றது தெளிவா இருக்கும்போது உங்களால ஒண்ணு ஈஸியா கணிக்க முடியுங்கிற விஷயத்த நான் சொல்ல வரேன். மனம் தெளிவா இருக்கும்போது, நீங்க ரிலாக்ஸா இருக்கும்போது தெளிவா இருப்பீங்க, நெருக்கடிக்கு உள்ளாகும் போது நீங்க வந்து ஒன்னும் ஈஸியா கணிக்க முடியாது, அவ்வளவுதான். பாருங்க, சில பேர் ஜோசிகாரில் இருக்காங்க இல்லையா, மைண்ட் ரீடிங்கே பண்ணிடுறாங்க, வெளியிருந்து வந்திருக்கிறவங்க என்ன இதுக்காக வந்திருப்பாங்க, அதுலயும் கூட்டத்தோட வந்திருக்காங்க, அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு பேர் எல்லாம் வந்திருக்கிறாங்க, கொஞ்சம் மங்களகரமா வந்திருக்காங்க, இந்த கல்யாண விஷயம் சம்மந்தம் பேச வந்திருக்காங்க, இல்ல வீட்டுல ஏதோ பெருசு இழுத்துக்க பிடிச்சிக்கொண்டது, அதுக்கப்ப எந்த மாதிரி வந்திருப்பாங்க, எப்ப போகும் வந்திருக்கு அதெல்லாம் கேட்கறக்கா வருவாங்க இல்லைங்களா, அதையெல்லாம் வைத்து கொண்டே வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூகத்துக்கு வந்துடுறாங்க இல்லைங்களா. சைக்காலஜி தாங்க, சைக்காலஜி. ஏன்னா ஜோதிடர் அந்த இடத்துல தான் இருக்கிறாருங்க, அவர் வேற எங்கேயும் நகரல, இயக்கத்துல இல்லைங்க, மனம் நெருக்கடியில எல்லாம் இல்லை, ரிலாக்ஸா இருக்கிறார். இன்னொன்னு, இது மாதிரி அஸ்ட்ராலஜி பார்க்க வந்திருக்காங்க, கொஞ்சம் குதூகலம் ஆயிடுவார், ஏன்னா வருமானம் வருது, மகிழ்ச்சி வரும்போது பாத்தீங்கன்னா இருதயம் விரிவடையுது. ஆனா எதிராளியோட மன உணர்வுகளை ஈஸியாக்க படிக்க முடியுங்க, விஷயம் அதுதாங்க. எதிராளியோட மன உணர்வுகள் இருக்குது இல்லைங்களா, நீங்க ரிலாக்ஸா இருந்தா ஈஸியா படிச்சிருவீங்க, நீங்களே வந்து தயாரா இருக்கீங்க, நீங்களே டிராவல் பண்ணீங்கன்னா படிக்க முடியாது, அவ்வளவுதான், ரொம்ப சுருக்கம். ஓகேங்க, போதும், ஒரு பிரேக் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன்.